அன்பார்ந்த என் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழீழ தேசத்தை தொலைத்த ஓர் ஈழத்து மகளாய் தூர தேசத்தில் இருந்து வான்மதி உங்கள் குரலாய் ஒலிக்க வந்திருக்கிறேன். மே 18 முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நாள், போர் முடிவுற்ற நாள், தமிழன் தோற்ற நாள், புலிகள் அழிக்கப்பட்ட நாள். இன்னும் எத்தனை எத்தனை அவரவருக்கு வேண்டியதாய் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொலைத்ததை தேடுவதற்கு 15 ஆண்டுகள் போதாதா உமக்கு? நடந்ததை அறிந்து கொள்ள 180 திங்கள் காணாதா உமக்கு? அவகாசமற்றவர்களாயல்லவா நாம் ஆரவாரப்படுகிறோம். இடைவெளிகள் கூடிவிட்டன, எடை குறைந்து போயின தேசக்கடமையின் சுமைகள் உமக்கு. இளைய தலைமுறை மறந்து விடுகிறது எம் இனம் பட்ட இன்னல்களை. இணையதளங்கள் அவர்களை குதூகலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆண்டுகள் 15 ஆகிவிட்டதாம். ஆனால் நான் சிறுமியாக பட்டு வந்த இன்னல்களை இன்னும் சொல்வதற்கு எனக்கு காலம் போதாது போலவே ஏன் நான் உணர்கிறேன்? முள்ளிவாய்க்காலோடு முடிந்து விடவில்லை. முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இன்னும் ரணங்கள் அதிகரித்தனவென்றே சொல்லலாம். தாய் மண்ணை விட்டு வந்த எமக்கு, எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு வந்த எமக்கு, இன்னொரு நாடு பழக, இன்னொரு மொழி பேசுகிற மக்கள் பழக, எல்லாமே பழக 15 ஆண்டுகளாகிவிட்டன. இந்த பழக்கத்துக்குள் நாங்கள் எங்களின் ரணங்களை மறந்து விடுகிறோமா? என்னை பொறுத்தவரையில் இல்லை. அம்மாவின் சட்டையை பிடித்து கொண்டு, மாமாக்களின் கைகளை பிடித்து கொண்டு, கூவி வரும் குண்டுகளுக்கு நடுவே குனியவும் முடியாமல், தலையை நிமிர்த்தவும் முடியாமல், இப்படித்தான் நாங்கள் நகர்ந்து சென்றாலும் எங்கள் மீது குண்டுகள் படும் என்கிற அந்த காலகட்டத்தில், எதையுமே அக்கறைப்படுத்தாமல் வேகமாக நடந்து கொண்டிருந்த சிறுமிதானே நான். பிணக்குவியல்கள் பிணக்குவியல்கள் என்று சொல்லித்தான் பலர் கேட்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் அதை கண்ணால் கண்டோம். எங்களின் அந்த கடற்கரை மண், நாங்கள் எப்போதுமே ஆர்ப்பரித்து விளையாடி கொண்டிருக்கும் அந்த கடற்கரை மண், செம்மண்ணாய் குருதியில் தோய்ந்து போன மண்ணாய் வாடையடித்த நாட்களை நான் ஒரு சிறுமியாய் இப்போது வளர்ந்தவளாய் மறந்து விடுவேனா? இல்லையே, இல்லையே. முள்ளிவாய்க்கால் தந்தது நினைவுகளை அல்ல, ஆராத ரணம் நிறைந்த கொடூரமான நினைவுகளை அல்லவா? இன்னும் நினைவிருக்கிறது. அப்போது நான் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக எங்கள் பள்ளிக்கு மேல் அந்த ஆகாய விமானங்கள் குண்டு வீசுவதை கேட்டேன். அண்டைக்கு தொடங்கியது இந்த அச்சம். வீடு வந்து சேரும் வரை அக்காவோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ யார் உயிருடன் இருப்பார்களோ என்கிற அச்சம் எனக்கு மட்டுமல்ல, ஈழத்திலே குழந்தைகளாக அப்போது வாழ்ந்த எல்லோருமே இந்த அச்சத்தை அனுபவித்திருப்போம் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னவென்று சொல்வது? இன்று வரை எங்கள் மனங்களில் அந்த அத்தனை நினைவுகளும் நீங்காத வடுக்களாயமை பதைத்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஒன்றுமே அறியாத சிறுவர்களாகவும் இருக்கவில்லை. எங்களுக்கு எல்லாமே விளங்கியது. சுற்றில் நடப்பவை, மக்கள் கதைப்பவை, எங்களுக்காக அங்கே நின்றிருந்தவர்கள், இரத்தம் சிந்தி இரத்தம் சிந்தி மக்களை காப்பாற்றியது எல்லாமே எங்களுக்கு விளங்கியதல்லவா? எப்படி இந்த ரணத்தை மறந்துவிட்டு நாங்கள் வாழ்வது?
பள்ளிகளின் மேல் குண்டு வீசினார்கள், மருத்துவமனைகள் மேல் குண்டு வீசினார்கள். குண்டே வீச முடியாத இடங்கள் என்று சொல்லி அவர்களே நோ ஃபயர் ஸோன் என்கிற இடங்களை வைத்துவிட்டு அங்கேயும் குண்டு வீசினார்கள். இத்தனை இன்னல்களையும் தாண்டி தாய் தேசத்தில் அகதிகள் என்று அடிமைகள் என்று சிறைப்பிடிக்காத குறையாக எங்களை முள்கம்பி வேலிக்குள்ளே அடைத்து வைத்த அதே நாட்டில் இன்றும் தமிழன் என்ற அந்த அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான ஈழத்தமிழர்கள் அங்கே கஞ்சி கொடுக்கக்கூட வழி இல்லாமல் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். தூர தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். காசாவில் போர் நடக்கிறது, கைபேசியில் வேடிக்கை பார்க்கிறோம். அதுபோல எங்கள் தாய் நிலத்தில் ஒரு தமிழ் தாய் கைகூப்பி கதறுகிறாள். முள்ளிவாய்க்காலின் நினைவின் கஞ்சியை அவள் கொடுத்ததற்காக அதே போலத்தானே நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தை சாடுகிறோம் அல்லவா? எங்களுக்கு போர் நடந்த போது, எங்கள் மீது அநீதி தலை விரித்தாடிய போது உலகமே வேடிக்கை பார்த்தது என்று உலகத்தை சாடுகிறோமே. இன்று எங்கள் தாய் தேசத்தில் நடக்கும் அனைத்து அநீதிகளையும் தூர தேசத்து மக்களாக நாங்கள் வேடிக்கை தானே பார்க்கிறோம். 15 ஆண்டுகளில் நாங்கள் எதை சாதித்து விட்டோம்? வேடிக்கையாளர்களாக நாங்கள் ஆகியதை தவிர எதை சாதித்து விட்டோம்? முள்ளிவாய்க்காலில் தமிழீழத்தை நம்பி, தமிழீழத் தேசிய தலைவனை நம்பி, மண்ணுக்காய் கண்மூடி போன அத்தனை மாவீரர்களையும் நம்பி, இறுதி வரை எங்கள் மண்ணிலே நின்று மடிந்த இழந்த விழுப்புண்கள் பெற்ற எங்கள் மக்களை நாங்கள் இன்று எப்படி காப்பாற்றுகிறோம்? எங்கேயோ இருந்து அவர்களுக்கு ஏதேதோ அறிவுரை சொல்லி வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். கசங்கிப்போன காகிதங்களில் எழுதப்பட்ட கவிதைகளாகத்தான் எங்களின் வாழ்க்கை நகர்கிறது. ஒன்று சேருங்கள், ஒற்றுமையாயிருங்கள் என்றெல்லாம் அறிவுரை சொல்வதற்கு முள்ளிவாய்க்காலில் சிதைந்து போன இந்த சிறுமிக்கு இனிமேலும் விருப்பமில்லை. அது ஏதும் நடக்காத பெருங்காரியமாகி போனது. ஆனால் எங்கள் மக்கள் அங்கே ஏதோ ஒரு சொட்டு நம்பிக்கையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். உங்கள் மீதான நம்பிக்கையோ என் மீதான நம்பிக்கையோ அல்ல, மாவீரர்கள் மீதான நம்பிக்கை. அதனால்தான் இன்றும் தமிழ் ஈழத்தில் சிவப்பும் மஞ்சளும் கொடி எங்களின் முள்ளிவாய்க்கால் நினைவாய் அங்கே பறந்து கொண்டிருக்கிறது. அது அவர்கள் அந்த மாவீரர்கள் மீது வைத்த நம்பிக்கை. ஆனால் இங்கே இருந்து கொண்டு நாங்கள் நினைக்கிறோம் போல எங்கள் மீது வைத்த நம்பிக்கையில் தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று. முள்ளிவாய்க்கால் தினத்தில் பலிகளை பகிர்ந்து கொண்ட பலர் இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப அதையே நாங்கள் செய்து என்ன சாதிக்கப் போகிறோம்? 15 ஆண்டுகளாக நான் பிணங்களை பார்த்தேன், நான் இரத்த வாடையில் வந்தேன் என்று திரும்ப திரும்ப சொல்வதில் என்ன பலன்? ஐநாவின் கதவுகளை தட்டுகிறோம், எல்லா வெளிநாட்டு அமைச்சர்களின் வாசல்களிலும் போய் நின்று கதவுகளை தட்டுகிறோம். 15 ஆண்டுகளாக தட்டிக்கொண்டே இருக்கிறோம். 16, 17 என்று ஆண்டுகளும் நினைவு நாட்களும் நீண்டு கொண்டேதான் போகப் போகின்றன போலும். சுதந்திரத்திற்கு அர்த்தம் தெரியாத ஒரு தலைமுறையாய் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் சொந்தங்களின் நிலையை பார்த்து இனியும் ஒரு நாள் எமக்காய் ஒரு தேசம் எங்களால் விடியும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோமே. தமிழீழத்திலேயேதான் தேசிய ஆன்மா விழிப்பு பெற்றிருக்கிறது என்று சொன்னார் எமது தேசிய தலைவர். தூர தேசங்களிலிருந்து, புலம்பெயர் தேசங்களிலிருந்து எம்மீள உறவுகளுக்காக கை கொடுப்பதையாவது நாங்கள் ஒழுங்காக எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த முள்கம்பி வேலிக்குள் சிதைந்து போன சிறுமியின் கடைசி வேண்டுகோளாக இருக்கும். முள்ளிவாய்க்காலில் மூண்டவன் போரில்
ஒடுக்கினார் பகைவர் யாமுருண்டோ. முள்ளிவாய்க்காலில் மூண்டவெம்போரில் முடுக்கினார் பகைவர் யாமுருண்டோ. கொள்ளி வைத்தழித்தார் குதறினார் கொன்றார் குமுறி குமுறி உடல் புரண்டோ. கொள்ளி வைத்தழித்தார் குதறினார் கொன்றார் குமுறி குமுறி உடல் புரண்டோ. அள்ளி அணைத்திட யாருமில்லாமலே அழுது அழுது உயிர் கரிந்தோ. அள்ளி அணைத்திட யாருமில்லாமலே அழுது அழுது உயிர் கரிந்தோ. வெள்ளி முளைக்கவோ விடுதலை பூக்கவோ வியந்த மிழீழத்தில் எரிந்தோ. வெள்ளி முளைக்கவோ விடுதலை பூக்கவோ வியந்த மிழீழத்தில் எரிந்தோ. வியந்த மிழீழத்தில் எரிந்தோ. பரிதாப ஓட்டுக்கள் பல நாள் நிலைப்பதில்லை. நாங்கள் பரிதாபத்தினால் எங்கள் தேசத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறோம் என்றால் அது சரியான வழியாக இருக்குமா என்பதை யோசிக்க வேண்டும். எங்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் வளர்ந்து வரும் பிள்ளைகள் நினைக்கிறார்கள் நாங்கள் ஒரு சிறுபான்மை இனம் என்று. இல்லை, நாங்கள் ஒரு இறைமை உள்ள இனம். தமிழீழ தேசம் எங்களுக்கு உரிமையுள்ள ஒரு தாய் தேசம் என்பதை நிரூபித்து எங்களின் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எங்களின் தாய்மார்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். தந்தை தமையன் தமக்கு என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருமே படுகொலை செய்யப்பட்டார்கள். உயிரோடு பலர் அள்ளி புதைக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் இந்த உலகிற்கு எப்படியேனும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை தாண்டி ஒரு பலமுள்ள இனமாக எங்களின் பலங்களை திரட்டி நாங்கள் சத்தமாக எங்களின் தாய் நாடு எங்களது என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இவை அனைத்தையுமே மனதில் வைத்து செயற்படுங்கள் எனது தமிழினமே. மே 18 எங்களின் இன அழிப்பு நாள் அல்ல. மே 18 எங்களுக்கு நடந்தேறிய இன்னல்களை நினைவுபடுத்தி எங்கள் உறவுகளுக்கு நாங்கள் ஒரு நியாயத்தை வாங்கி தர வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற நாளாக எடுத்துக்கொள்வோம். மாட்டேன் என்று சொல்ல மானம் இருக்கிறது, மறப்பேன் என்று சொல்ல மனசு இல்லையே என் ஈழத்தாயே.